உங்க மேல வந்து பலரும் திமுகவினர் வந்து வழக்கு கொடுக்க இருக்கிறதா சொல்லியிருக்காரு. குறிப்பா செந்தில் பாலாஜி இருக்கிறலாம் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. இதுல ஊழல் செஞ்ச பணத்தை ஏதாச்சும் ஒரு லாயருக்கு பணம் கொடுக்கணும்ல, அதனால ஊழல் செஞ்ச பணத்தை வந்து லாயருக்கு பணம் கொடுத்து திமுகவுடைய லாயரை கொடுக்க வைக்க வேண்டும் என்று திமுக நினைத்தால் நிச்சயமாக வழக்கு தொடுக்கட்டும். ஒரு பக்கம் நீதிமன்றம் இருக்கிறது, ஒரு பக்கம் மக்கள் மன்றம் இருக்கு. அதை பத்தியெல்லாம் பயப்பட போறது கிடையாது. ஏன்னா சாராயத்துல கொள்ளையடிச்ச பணத்தை எங்கேயும் செலவு பண்ணித்தான் ஆகணும். இத்தனை காலமாக கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்பவும் பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு வாரம் கழிச்சு உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்பவும் நாம் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல ஒரு கம்பெனி என்னுடைய கம்பெனி இல்லைன்னு சொல்லல, இதை மாத்தி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லல, இந்த கம்பெனி ப்ரொபரேட்டரிஷிப் நான் இல்லைன்னு சொல்லல. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நோபல் குழுமத்தில் டைரக்டராக இல்லைன்னு சொல்லலை. சபரீஷன் அவர்கள் அந்த வெஸ்பேக்கு, சென்ட் ஜார்ஜஸ் பேங்க், அந்த மணி லாண்டரிங் லண்டனில் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கும் சிஎம்ஆர்எல் இருந்து அதிகாரப்பூர்வமாக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு, ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியல. உப்புக்கு சப்பாக ஒரு ப்ரெஸ் மீட்ல உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நாம் வைத்திருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுமே ஆதாரப்பூர்வமாக பெயர் வைத்து நாள் குறிக்கப்பட்டு கம்பெனி பேடோர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். அதை மறுக்கட்டுமே, ஒரு விஷயத்தை மறுக்கட்டுமே, பொத்தம் பொதுவாக பேசுவதற்கு இந்த கம்பெனி சொன்னீங்க இல்லை, என் பேரில் இருக்குன்னு சொன்னீங்க இல்லை, இந்த அமைச்சருடைய குடும்பத்தினுடைய பேரில் இருக்குன்னு சொன்னீங்க இல்லை, அதையெல்லாம் தாண்டி மூன்று ஸ்பெசிஃபிக் குற்றச்சாட்டு, ரெட் ஜெயின் மூவிஸோ, நோபல் ஸ்டீலோ, வெஸ்பேக் சென்ட் ஜார்ஜஸ் பேங்க் மேலே வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டோ, சிஎம்ஆர்எல் கரப்ஷன் இஷ்யூவோ, நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நேற்று வந்து நம்முடைய பாத யாத்திரை அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், என் மண் என் மக்கள். இப்போ 24 மணி நேரம் அந்த வெப்சைட் ஆப்ரேஷனில் இருக்கு. இதுவரை 31,000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழக மக்கள் கட்சி சாராதவங்க பாத யாத்திரையில் நடப்பதற்காக எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள் அது 100,000 தொற்றும். இது ஒரு பக்கம் மக்களுடைய வரவேற்பு. சாதாரண மனிதன் இந்த ஊழலை எதிர்த்து நாம் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு, பாத யாத்திரைக்கு நம்மோடு நடந்து வருவதற்கு சாதாரண மனிதன் தயாராக இருக்கின்றார். இன்னொரு பக்கம் 24 மணி நேரம் முடிந்தும் கூட அடிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை அவங்களால மறுக்க முடியல. ஸோ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் நிறைய கேள்வி கேட்பீங்க, அதுக்குள்ள நீங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவீங்க. அதனால் இந்த போராட்டம் என்பது தொடரும், ஏதோ ஆரம்பிச்சு நிறுத்த போகிறது கிடையாது. இன்னும் பல விஷயங்கள் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், பல ஃபைல்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. நேற்று ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்னதாக கேள்விப்பட்டேன், கோர்ட்டுக்கு சுற்றுலா செல்வாங்க. சுற்றுலா சென்றாலும் அவங்க கட்சி வளர்க்குறக்கு இடம் இருக்குல்ல, ஒரு ஊருக்கு கோர்ட்டுக்கு போனாலும் ஒரு 4 மணி நேரம் கட்சி வளர்க்குறக்கு நேரம் கிடைக்கும். அதெல்லாம் கோர்ட்டு மீது நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிறோம். நீங்கள் கோர்ட்டில் வந்து இது என் கம்பெனி இல்லைன்னு சொல்லுங்கள், கோர்ட்டில் இன்னும் அதிகப்படியான ஆதாரத்தை கொடுக்கத்தான் போகிறோம். கோர்ட்டுங்கிறது இன்னும் அதிகப்படியான ஆதாரம், அதனால் நீங்கள் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போயிட முடியாது. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கூடாது. இதெல்லாம் யாராச்சும் ஒன்றும் தெரியாதவங்க அரசியலுக்கு வந்துருப்போம், அவனை மிரட்டி உருட்டி பார்த்துடலாம். எங்கிட்ட மிரட்டலுக்கும் வேலைக்காகாது, உருட்டலுக்கும் வேலைக்காகாது. அதனால் ஆர் எஸ் பாரதி இல்லை, அவருடைய தந்தையாரே வந்தாலும் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். கட்சியினுடைய அந்த சொத்து பட்டியல் அதனுடைய விவரத்தை வந்து 15 நாட்களுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லி ஆர் எஸ் பாரதி நான் சொன்னதை, இது ரொம்ப இந்தியாலேயே இதை விட கேவலமான ஒரு டிஃபென்ஸ் நான் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை. ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பல நம்பரை பல குற்றச்சாட்டுல வச்சிருக்கான். அதில் ஒன்று இல்லைன்னு மறுக்கட்டுமே, ஒன்று இல்லைன்னு மறுக்கட்டுமே, இது என்னோடது இல்லை, இந்த கம்பெனி அவரது இல்லை, இந்த கட்சி சொத்துன்னு சொன்னீங்க இது இல்லை, ஸ்கூலுன்னு சொன்னீங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் திமுகவை சார்ந்தவர்கள் ஒன்றை மறுக்கட்டுமே. இது இந்தியாவில் புதுசாக இருக்குது, 15 நாள் கழித்து மறுபடியும் ப்ரூஃப் கொண்டு வாங்க. என்ன ப்ரூஃப் கொடுக்குறது, இதை பேர் சொல்லி சொல்லியிருக்கோம், இல்லைன்னு நீ டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணு. இந்த கம்பெனிலாம் எங்கள்கிட்ட ப்ரொப்ரேட்டர்ஷிப் இல்லை, ஷேர் ஓனர்ஷிப் இல்லைன்னு சொல்லு. நோபல் ஸ்டீனில் அன்பில் பொய்யாமலே, உதயநிதி ஸ்டாலின் அவங்க டைரக்டராக இல்லை, அந்த பணம் தான் 1,000 கோடி ரூபாயை மணி லாண்ட்ரிங்கில் வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்லு. நான் டாக்குமெண்ட்டு நேற்று கொடுத்துருக்கேன், இது ரொம்ப புதுசாக இருக்குது. இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுக்கப்புறம் கூட இல்லை என்று சொல்லுகின்றார்கள் என்றால் இவருடைய மன அழுத்தம் எப்படி இருக்கணும்? தமிழக மக்கள் வந்து ஊழலை ஏத்துக்கிட்டாங்கன்னு இவங்களே மனப்பிராந்தி பிடித்து சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என்னை பொறுத்தவரை தெளிவா இருக்கணும். கோர்ட் இருக்குல்ல, வாங்க கோர்ட்டு விட்டு எங்க போறீங்க, அதே கோர்ட்டுக்கு நானும் வர்றேன். அதனால எங்கேயும் தப்பிச்செல்லாம் நீங்க போயிட முடியாது. என்னுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும், அதுக்கு பயப்படுறாள் கிடையாது. என்ன அச்சுறுத்தல், ஒரு உயிர், அது நாளை காலையிலையும் போகும், நாளானி காலையிலையும் போகும். ஏன்னா 100 வருஷம் வாழணும்னா வந்தோம், எப்ப போனாலும் ஆண்ட வந்து உயிர் எடுத்துட்டு போறான். நம்ம கையில் என்ன வரும்? தேங்க்யூ அண்ணா. உங்கள் தின சேவல்.